இயக்குநர்கள் சங்கம். வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி அவங்களோட பாட்டை ஒளிப்பதிவு செய்யும் போது தான், அது ஏன் தெரியல, அவ்வளோதான் பிளான் பண்ணி நான் பண்ணுறது கிடையாது, ஒரு உணர்வுதான் என்னை எடுத்துக்கொண்டு போகுது. திரும்பி பார்க்கச்சு பேச சொன்னும் போது, திருப்பி பார்க்கும்போது அவர் பண்ண பாட்டு பாடல்கள் என்ன வேறு ஒரு கோணத்தில் பாதையை காட்டியது எல்லாத்திலையும். ஆனால் வார்த்தைகளால் சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுதான் தேவர்ந்த காத்த பற்றி எடுக்கணும்னால கவன் சார் போது அந்த காத்தோட இது இருக்குல்ல, அந்த ஆரம்பித்து ஹிந்தியில் அவரோட பண்ணான் படங்கள் அத்தனையுமே எனக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, எல்லாரும் அவர் பாடல்களை பற்றி பேசுவாங்க, எனக்கு அதுக்கு மேலே பேசுவோம், எனக்கு கதை சொல்லணும், மியூசிக்கில் கதை சொல்கிறது ரொம்ப முக்கியம். ரீ ரெக்கார்டிங்கிற ஒரு இது இருக்கு, தட்ஸ் வேர் ராஜா ஸ்டாண்ட்ஸ், இஸ் த ஜீனியஸ் ஆஃப் திஸ். நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்திருப்பார், ஸ்லைட்டாக அவர் கேமரா ஜெர்க் ஒன்று இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஆயிடுச்சு. அதனால் டைரக்டர் யூஸ் பண்ணுவது மயில்கிட்ட தான் நான் அவர்த்து போய் சொல்கிறேன், சார் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்குங்க சார். நான் ஏன் சொல்கிறேண்ணா, ஒளிப்பதிவுலாம் இருக்கும்போது ஒன்று இருக்கும் சார், அந்த இடம் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அவருக்கு. அவர் மேல இருக்கிற அவாறு நம்பிக்கை விளம்பர படம் பண்ணும்போது அப்பதான் வந்து ராஜா கேமரா முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தெரிஞ்சார். அந்த விளம்பர படமும் தன்மையும் அதே மாதிரி இருந்தது. இவர் கோசம் கோவில் கோவிலாக போய் தேடி, ஏன்னா எனக்கும் பாதிக்கணும் அவருக்கும் பாதிக்கணும், கடைசியில் வந்து அது ஆரோக்கியமாக வந்து மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது விளம்பர படம் வேறு உலகம். ஒரு வாட்டி கம்போசிங்கில் உட்காரும்போது நான் சொல்கிறதுக்குள்ளே கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டார். ஏன்னா ஹி கெட்ஸ் கனெக்டட், அது எப்படின்னு தெரியல, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எது இருக்கிறதோ அதை மட்டுமே வெடிக்கொண்டு வந்து அடுத்த வரவங்கிட்ட போய் அதையே லவ் ஸ்டோரி சார், லவ் ஸ்டோரி எவ்வளோதான் லவ் ஸ்டோரி பண்ண முடியும் எனக்கு தெரியல. நான் மியூசிக் ஆங்கிளில் எல்லாரும் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பரிணாமம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அது ஒளிப்பதிவாளனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒளியின் தன்மை கொண்டு விளையாடலாம் அதில். ஆனால் அதே சமயத்தில் அது ஸ்டோரி ஓரியண்டடாக இருக்காது, ராஜா சாரின் ஆளுமை தெரியும் அதில். ஸோ ராஜா சாரை பற்றி அப்போ எப்பவும் ஒரே மாதிரி நண்பராக இருக்கார், எங்கள் குடும்பத்தை மூத்தவராக இருக்கிறது. சங்கம் பெரிது, இது வளரும் வளரும் இனிது, இதன் சிந்தனை எல்லாம் புரிது.
நமது சங்கம்.